வெல்கம் டு கபி சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அடுப்பில் பற்ற வச்சு இது வச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம மாவு மட்டும் ஊற்றி அடுப்பு வச்சிடலாம். இட்லி தட்டிலலாம் மாவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம உள்ளே வச்சுட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இதை திறந்து பார்த்தா இட்லி ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம கார சட்னி எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த உளுத்தம் பருப்பை பொன் நிறமாக வந்து எடுத்துக்கணும். இது பொன் நிறமாயிடுச்சு. இது பாருங்க. இப்போ நம்ம வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நாலு பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா வதக்குவோம். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த இது வந்து நல்லா ஆறட்டும். வதக்குனது ஆறுன பின்னாடி நாம் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சு இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு சீரகம் வறுக்கிறத போட்டுக்கலாம். நல்லா பொரிச்சோன்னே குறை போட்டுக்கலாம். சுவையான கார சட்னி ரெடி. இப்போ நம்ம இதை இட்லியோட சாப்பிடலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.